ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பொது அறிவு முந்தைய ஆண்டு வினாத்தலுடைய டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். எந்த சப்ஜெக்டோடது பார்க்க போறோம்னா இந்தியன் பாலிட்டி. எந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரோடதுன்னா குரூப் ஃபோர் 2022, குரூப் ஃபோர் 2022 கொஸ்டின் பேப்பருடைய இந்தியன் பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ டோட்டலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 14 கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வெறும் பாலிட்டில இருந்து மட்டுமே வந்து குரூப் ஃபோர் 2022 எக்ஸாமுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம வந்து பார்ப்போம், ஒவ்வொன்னா நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேமா? ஸோ அஸ் யூஷுவல் வந்து எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான், ஸோ டிஎன்பிஎஸ்சி ஃபுல் கோர்ஸ் 1 இயர் வேலிடிட்டி பேக் வந்து ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ 12,500 ஓடுது, 75% ஆஃபர்ல 2,999 ருபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ்ல என்ன பெனிஃபிட்னா, நானும் சரி மேமும் சரி இண்டிவிஜுவலா எல்லா யூனிட்ஸும் வந்து என்ன பண்ணிருப்போம்னா, உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். அதாவது 200 கொஸ்டின்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து என்ன பண்ணிருப்போம்னா, உங்களுக்கு இண்டிவிஜுவலா கிளாஸ் நடத்தி ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருப்போம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு யூனிட் முடிய முடிய உங்களுக்கு டெஸ்ட்டுமே அது கூட இந்த கோர்ஸ் கூட வந்து வந்துடும். ஒவ்வொரு சாப்டர் முடிய முடிய டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட், இப்போ பாலிட்டினா பாலிட்டி முடிஞ்சோன்ன நிறைய டெஸ்ட் வந்து வரும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிய முடிய டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து ஓவரால் மார்க் டெஸ்ட்டும் வந்து இருக்கும், ஓவரால் மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஓவராலா நீங்க வந்து குரூப் ஃபோர் 2022 நீங்க வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க இல்லையா. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இது கூட வந்து வந்துடும். ஓகேவா? சோ இந்த பேக் வந்து இப்ப ஆஃபர்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. அதுவும் டெஸ்ட் வந்து என்ன டெஸ்ட்னா டைமர் பேஸ்டு டெஸ்ட்மா. அது என்ன சார் டைமர் பேஸ்டு டெஸ்ட்? இப்ப நார்மலா நீங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எழுத போகும்போது உங்களுக்கு 3 மணி நேரம் தானே வந்து கொடுப்பாங்க. 3 மணி நேரத்துக்கு மேல நீங்க எழுதணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் உங்களுக்கு வந்து டைமர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். 3 மணி நேரம் தான் அந்த எக்ஸாம் வந்து ஓவரால் மார்க் டெஸ்ட் வந்து எழுதுறதுக்கான டைம் வந்து இருக்கும். சப்போஸ் அந்த 3 மணி நேரத்துக்கு மேல 1 செகண்ட் நீங்க எழுதணும்னு நினைச்சா கூட முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அந்த டெஸ்ட் வந்து சப்மிட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்கோர் வந்து கொடுத்துரும். இதே மாதிரி தான் எல்லா சாப்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கும் சரி, சப்ஜெக்ட் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கும் சரி, ஓவரால் மார்க் டெஸ்ட் எல்லாமே டைமர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ என்னதான் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த டைமிங்குள்ள கம்ப்ளீட் பண்ண நமக்கு தெரியும்னா அந்த டைமிங் ப்ராக்டிஸ் இனிஷியலா ஒவ்வொரு சாப்டர் முடிய முடிய இருக்கக்கூடிய டெஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் கூட நாங்க வந்து கொடுக்க தான் செஞ்சிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ் ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு. இந்த கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ எங்களுடைய ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணிட்டு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் எல்லா டிவைசஸும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர், அது போக ஸ்மார்ட் டிவி வந்து இருக்கு, டேப் இருக்கனாலும் எல்லா டிவைசஸும் எதுல இருந்து வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு எந்த டிவைசஸ் ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கோர்ஸை வந்து அக்சஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சரிமா. சரி, அஸ் யூஷுவல் வந்து வீடியோக்குள்ள நம்ம வந்து என்ட்ரி ஆயிருவோம். ஓகேமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டூ ஃபோர் 2022 பாலிட்டியில கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஓவரால் 14 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட். அது என்ன சார் பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், யூனிக் கேமரல் லெஜிஸ்லேச்சர்னா என்ன? நார்மலா நீங்க வந்து பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட்ல நமக்கு வந்து மேல் சபை கீழ் சபை இருக்குதா? ஓகேவா? கீழ் சபை லோக்சபா, மேல் சபை ராஜ்யசபா, இதே மாதிரி பார்லிமெண்ட் இருக்கு. அதே மாதிரியே நீங்க சட்டமன்றங்கள்லயும் பாத்தீங்கன்னா மேல் சபை கீழ் சபைன்னு இருக்கும். தமிழ்நாட்டுல கிடையாது, பட் சப்போஸ் தமிழ்நாட்டுல இருந்துச்சு, ப்ரீவியஸா இருந்துச்சு. ஓகேவா? சோ எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு அந்த டைமிங்ல வந்து இருந்துச்சு. சோ தமிழ்நாட்டுல சப்போஸ் வந்து இப்போ வந்து கிடையாது, பட் ஆனா கீழ் சபை மேல் சபை இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்னா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது தமிழ்நாட்டிலையும் சப்போஸ் வந்து கீழ் சபை மேல் சபை இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டை 234 எம்எல்ஏஸ தாண்டி அதுக்கு மேலையும் வந்து என்ன இருப்பாங்க, மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மேல் சபை உறுப்பினர்களும் இருந்திருப்பாங்க. பட் ஆனா தமிழ்நாட்டுல கிடையாது. எப்படி வந்து பார்லிமெண்ட்ல கீழ் சபை மேல் சபை இருக்கோ அதே மாதிரியே சில ஸ்டேட்ஸுக்கு வந்து என்ன இருக்குன்னா கீழ் சபையும் இருக்கு மேல் சபையும் இருக்கு. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேல் சபை உறுப்பினர்கள் வந்து சில ஸ்டேட்ஸ்ல இருக்கதான் செய்யுது, தமிழ்நாட்டுல கிடையாது. பட் அதை தான் இங்க குவெஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் தப்பு அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. நார்மலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து பை கேமரா லெஜிஸ்லேச்சர், அதாவது கீழ் சபை மேல் சபை இருக்குன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 7 ஸ்டேட்ல வந்து இருக்கு. எந்த ஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதுக்கு அடுத்து ஆந்திரப்பிரதேஷ், அதுக்கு அடுத்து தெலுங்கானா, அதுக்கு அடுத்து யூபி, உத்தரப்பிரதேஷ். 7வது வந்து என்னன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். பட் ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 2019 அப்புறமே வந்து என்ன பண்ணிட்டாங்க,
ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியை வந்து ஆக்சுவலா வந்து என்ன பண்ணியாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. ஆர்டிகல் 370 படி ஜம்மு ஸ்டேட், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து ரத்து செய்யப்பட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருங்கிற ஸ்டேட் வந்து இப்ப ரெண்டு யூனியன் பிரதேசமா ஸ்பிளிட் பண்ணப்பட்டிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணப்பட்டிருக்கு. இனியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து எலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் வந்து 2019 அப்புறம் வந்து நடக்கல. சோ அதனால இப்போதைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை மட்டும் விட்டுருக்கேன். இந்த 6 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ் சபை மேல் சபை வந்து இருக்கு. இதெல்லாம் பாருங்க பெரிய பெரிய ஸ்டேட்ஸ், எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கீழ் சபையும் இருக்கு மேல் சபையும் இருக்கு. பீகார் பெரிய ஸ்டேட் உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா பெரிய ஸ்டேட், யூபி பெரிய ஸ்டேட். அதுக்கடுத்து நம்ம சவுத் இந்தியாவில் என்னால ஸ்டேட் எல்லாம் வருது, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடையும் கேரளாவையும் விட்டுருக்க. மத்தபடி இருக்கக்கூடிய 3 ஸ்டேட் வருது. சோ இப்படிதான் இந்த 6 ஸ்டேட்டுக்கு கீழ் சபை மேல் சபை இருக்கு. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் நோட் பண்ணிடலாமா, மகாராஷ்டிராக்கு பைகாமனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு கரெக்ட், தெலுங்கானாக்கு யூனிகாமனல் கிடையாது, தெலுங்கானாக்கு பைகாமனல் இருக்கு அப்ப இது தப்பு, பீகாருக்கு யூனிகாமனல் கிடையாது, ஆக்சுவலா வந்து ஓரவை சட்டமன்றம் கிடையாது, ஈரவை சட்டமன்றம் வந்து இருக்கு, ஆந்திரப்பிரதேசுக்கும் பைகாமரல் வந்து இருக்கு. அப்ப எது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க, தவறான இணையை கண்டுபிடிக்க. மகாராஷ்டிரால ஈரவை சட்டமன்றம் இருக்கு, ஆந்திர பிரதேசில ஈரவை சட்டமன்றம் இருக்கு, தெலுங்கானாலையும் ஈரவை சட்டமன்றம் தான், பீகார்லயும் ஈரவை சட்டம் ஓரவை கிடையாது. அப்ப எது தப்பு நமக்கு, எது கரெக்டான ஆன்சர், என்னது வரும் நமக்கு, ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பர்சன், 2 and 3 are incorrect pairs. அப்போ option C is the correct answer. 2 மற்றும் 3 தவறான இணை. ஓகேவா, சரி இது ஃபர்ஸ்ட் question. அதுக்கு அடுத்து செகண்ட் question பார்ப்போம் நம்ம. The 86th Constitutional Amendment Act 2002 has introduced the fundamental duty under 51AK. இதுவும் ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து புக்லயே டைரக்டாவே வந்து இருக்கதான் செய்யுது. ஓகேவா, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற யூனிட்ல வந்து நமக்கு சமச்சீர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, கிளியராகவே வந்து அந்த 6 ஸ்டேட்ஸ் வந்து என்னதெல்லாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான், எந்த ட்விஸ்டுமே வந்து கிடையாது. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஸோ 2002 86th அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா படி எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியை சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னாலே ஆர்டிகிள் 51A. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து 2002 முன்னாடி 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இருக்கு, அடிப்படை கடமைகள் வந்து இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து 2002 அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அரசியல் 86th அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மூலியமா இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, 51AK. ஸோ இதுபடி எந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து என்னது அப்படிங்கிறதா வந்து கேட்டிருக்காங்க. எது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், 86th அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2002 படி 51AK இருந்து எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். என்னது ஆக்சுவலா, டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் சில்ட்ரன் அண்டில் தே அட்டைன் தி ஏஜ் ஆஃப் 14. ஆக்சுவலா வந்து அப்பா அம்மாக்கு, அப்பா அம்மாக்கு தான் இந்த அடிப்படை கடமை. நீங்க அப்பா அம்மாவா இருக்கிறீங்க அல்லது கார்டியனா இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை கட்டாயமா 14 வயசு வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும், கட்டாய கல்வி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், இது உங்களுடைய அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா 86th அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மூலியமா 2002 வந்து கொண்டு வராங்க. இதே சட்ட திருத்த மசோதால இன்னி ஒரு ஆர்டிகிளும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல வந்து சேர்த்திருக்காங்க. அது என்ன அடிப்படை உரிமைகள்ல, எந்த ஆர்டிகிள் சேர்த்திருக்காங்க, ஆர்டிகிள் 21A, ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். ஆக்சுவலா வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2002 86th அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மூலமா ரெண்டு விஷயத்துல அடிப்படை உரிமையிலும் ஒரு ஆர்டிகிள் சேர்த்திருக்காங்க, அடிப்படை கடமையிலும் ஒரு கடமை வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்காங்க. அடிப்படை கடமையில கேட்டதுதான் வந்து இந்த குவெஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. அதே சட்ட திருத்த மசோதால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகிள் வந்து அடிப்படை உரிமையில சேர்க்கப்பட்டிருக்கு, அதுதான் வந்து என்னது, ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன், 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு அடிப்படை உரிமையும் வந்து சேர்க்கதான் செஞ்சிருக்காங்க. அடிப்படை உரிமைக்கும் அடிப்படை கடமைக்கும் என்ன வித்தியாசம்னா, அடிப்படை கடமை நீங்க மீறினா யாருமே உங்களை வந்து தண்டிக்க மாட்டாங்க, அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நீங்க கோர்ட் மூலியமா போய் உங்களுடைய அடிப்படை உரிமையை திரும்ப வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் வித்தியாசம் வந்து, அதுதான் சரியா. ஓகே, ஸோ அப்ப இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமை தான் வந்து இது. அப்போ 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி 2002 முன்னாடி இருந்திருக்கு, 11th வந்து இதுதான், 2002 அப்புறம் வந்து சேர்த்திருக்காங்க. சரி, அடுத்த தேர்ட் குவஸ்டின்மா, ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். ஆக்சுவலா இது நமக்கு 11th புக்ல வந்து இருக்கு, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல வந்து இருக்கு. ஆனா டைரக்டா வந்து இது கட்சி இதோடைய சிம்பிள் என்னங்கிறது டைரக்டா கொடுக்கல. ஓகேவா, 1-2 பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க, டைரக்டா இந்த வந்து கொடுக்கல. பட் ஆனா இந்த பார்ட்டியோட நேம் எல்லாமே நமக்கு வந்து புக்ல வந்து 11th புக்ல வந்து வருது. ஓகேவா, சரி பாப்போமே.
ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸ்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டேட்டு, வெஸ்ட் பெங்கால். ஹவு மெனி பேர்ஸ் கரெக்ட்லி மேட்ச், இதை வந்து பார்த்துருவோம். கீழ்கண்ட எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன, இதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு. ஓகேவா, கரெக்டா இன்கரெக்டாங்கிறத நம்ம தெரியணும். இப்ப எத்தனை என்ன கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பார்ட்டி தான், அதோட சிம்பிள் வந்து டூ ஃபிளவர்ஸ் அண்ட் கிராஸ், கரெக்ட் தான், இரு பூக்கள் மற்றும் பொருட்கள் தான் இதோடைய ஆன்சர். அப்ப இது கரெக்ட். நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி ஆக்சுவலா வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் சரத்பவார் சாருடைய கட்சி தான், மகாராஷ்டிரா ஸ்டேட்ல உள்ள கட்சி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. இதோடைய சின்னமும் வந்து என்னதுன்னா கிளாக், கடிகாரம் தான். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இருப்புகள் மற்றும் பொருட்கள், தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து கடிகாரம் தான். அதுக்கடுத்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, இது வந்து எந்த ஸ்டேட், தெலுங்கானா ஸ்டேட்ல உள்ளது. இதோடைய சிம்பிளும் வந்து என்னதுன்னா கார் தான். தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியுடைய பவுண்டர் வந்து யாருன்னா இவரு கே சந்திரசேகர ராவ். ப்ரீவியஸா தெலுங்கானாவுடைய இப்ப சிவகுமார் முன்னாடி வந்து சந்திரசேகர ராவ் வந்து இருந்தாங்க இல்லையா, இப்ப நியூ சிஎம் தான் வந்து யார் இருக்காங்க, நமக்கு வந்து சிவகுமார் சார் வந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து சந்திரசேகர ராவ் சார் தான் வந்து இருந்தாங்க. சோ அவர் வந்து அவருடைய கட்சி தான் வந்து தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, அதோடைய சின்னம் வந்து எனது காரு, இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா, இது வந்து எந்த ஸ்டேட், தெலுங்கானா. பட் ஆனா அசோம் கன பரிஷத், அசோம்னாலே நீங்க தெரிய வேண்டிய எந்த ஸ்டேட், இது அசாம் ஸ்டேட்டோடது, அசாம் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான். சோ இதோடைய சின்னம் வந்து என்ன, லாக் அண்ட் கீ கிடையாது, இதோடைய சின்னம் வந்து எலிபேண்ட்மா, எலிபேண்ட். அப்போ தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி வந்து கார் கரெக்ட் தான். அசாம் கனபரிஷத் வந்து பூட்டு மற்றும் சாவி கிடையாது, என்ன சின்னம் அது, யானை, எலிபேண்ட் தான் சின்னம். அப்போ லாக் அண்ட் கீ சின்னமா வச்சுக்கக்கூடிய கட்சி அது, அதே ஒரு கட்சி வந்து அசாம்ல இருக்கு, ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து என்ன இருக்குன்னா அசாம்ல இருக்கு, அதுவும் அசாம்ல தான் இருக்கு. இந்த கட்சியுடைய சின்னம் தான் வந்து என்னது, லாக் அண்ட் கீயே தவிர அசாம் கனபரிஷத்துடைய கட்சியுடைய சிம்பிள் வந்து என்னதுன்னா யானை, எலிஃபண்ட். ஓகேவா, சோ அதனால இதுக்கு நமக்கு இது தப்பு தான். அப்ப எத்தனை கரெக்ட், எத்தனை பேர் கரெக்ட், ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் கரெக்ட், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி கரெக்ட், தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கரெக்ட், அசாம் கனபரிஷத் தான் தப்பு. அப்போ மூணு இணைகள் வந்து கரெக்டா தானே இருக்கு. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, மூணு இணைகள் வந்து. Option C is the correct answer. Okay, ma? Check. அவ்வளவுதான். அடுத்து ஃபோர்த் question, ma. ஓகே, ரைட். இந்த question actually வந்து பாலிட்டி question தான், பட் ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் கூட வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்ட் பண்ணி இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டியில கேட்கப்படக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் question இது, புக்ல டைரக்டா இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடையாது. அந்த டைமிங்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல நடந்தது. ஓகேவா, 2021-22 வந்து நடந்தது. சரி பார்ப்போமே. The three articles which were amended by the Parliament of India to restore states' power to make their own OBC list. Actually, வந்து 2021ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2018ல கொண்டு வந்த ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. ஓகேவா, சட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் சட்டம் தான். ஓகேவா, அந்த டைம் மசோதா கொண்டு வந்து சட்டமா வந்து மாறியாச்சு. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா 2021ல திருப்பி வந்து என்ன பண்ணா அமெண்ட் பண்றாங்க, சட்ட திருத்தம் பண்றாங்க. அப்ப சார், 2018ல நடந்தது என்ன, 2021ல அவங்க என்னத்தை வந்து திருப்பி வந்து சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நமக்கு வந்து தெரியணும். பட் ஆனா இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்து இதோடைய டீட்டெயில் வந்து நான் சொல்றேன். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சிமா, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா, அப்போ இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் கீழ்கண்ட மூன்று அரசமைப்பு கூறுகளை திருத்தியது. இந்த மூணு சட்ட திருத்தம், இந்த மூணு ஆர்டிகிள்ஸ் வந்து என்ன பண்றாங்க, சட்டத்துல வந்து திருத்துறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா வந்து 2021ல பாராளுமன்றம் வந்து என்ன பண்றாங்கன்னா, ப்ரீவியஸா இருந்த ஒரு சட்டம், ப்ரீவியஸா என்ன சட்டம் வந்து இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து பார்லிமெண்ட் தான் வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஓபிசி லிஸ்ட், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓகேவையா, பிசிலேயே வந்து பேக்வர்டா வந்து இருப்பாங்களே, அந்த ஓபிசி லிஸ்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கறது வந்து யாருன்னா பார்லிமெண்ட் தான் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் இந்த கேஸ்ட் எல்லாம் ஓபிசில வருவாங்க அப்படிங்கிறதுக்கு அப்ரூவல் வந்து யாரு கூட, பார்லிமெண்ட் வந்து கொடுக்கணும், பிரசிடென்ட் சைன் போட்டா தான் முடியும். சோ அப்படிங்கறதா வந்து ப்ரீவியஸா வந்து இருந்துச்சு 2018ல கொண்டு வரும்போது. 2021ல அதை சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இல்ல ஸ்டேட்டுக்கே அதிகாரம் வந்து இருக்கு, ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஓபிசி லிஸ்ட அவங்களே வந்து என்ன பண்ணலாம், தயார் பண்ணலாம். சோ அதுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கு அப்படிங்கறத 2021ல வந்து ரீஸ்டோர் பண்ணாங்க. சோ அது என்னென்ன ஆர்டிகல் நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா வந்து 2018ல
102வது அரசியலமைப்பு சட்ட திருத்த அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து சட்டமா மாறிடுச்சு. அது வந்து என்னாச்சுன்னா மூணு ஆர்டிகிள் வந்து இன்சர்ட் பண்ணாங்க. என்ன ஆர்டிகிள் எல்லாம்? ஆர்டிகிள் 338B, ஆர்டிகிள் 342A, அதுக்கடுத்து ஆர்டிகிள் 366. இந்த மூணு ஆர்டிகிள், இதுதான் கரெக்டான ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். இந்த மூணு ஆர்டிகிள 2018 102வது தடவை வந்து என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. அப்படி அவங்க கொண்டு வந்த மூணு சட்டங்கள் என்னெல்லாம்? ஆர்டிகிள் 338B, 342A, ஆர்டிகிள் 366. இது என்ன 2018 கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? 2018 இந்த மூணு ஆர்டிகிள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்சர்ட் பண்ணிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்துல வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க, சட்ட திருத்தம் பண்ணி இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அந்த 338B வந்து பி வந்து என்ன சொல்லுதுன்னா, டீல்ஸ் வித் தி, அந்த 338B ஆர்டிகிளே வந்து என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஓபிசி லிஸ்ட்ல எந்த கேஸ்ட் எல்லாம் வரணுங்கிறது முடிவு பண்றது வந்து யாரு, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஆர்டிகல் 342A வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பவர் யாருக்கிட்ட இருக்கு, பிரசிடென்ட் கிட்டதான் இருக்கு. அவரு தான் வந்து ஒவ்வொரு ஓபிசி கேட்டகரியில வந்து எந்தெந்த கேஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணணுங்கிறது முடிவு பண்றது வந்து யாரு, பிரசிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 342A வந்து கொண்டு வராங்க. சோ 338B வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஆன் பேக்வர்ட் கிளாசஸ் உடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகிள் வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்டிகிள் 366, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், அதாவது பிசி கேட்டகரி பேக்வர்ட் கிளாஸ்லயே வந்து நிறைய மக்கள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனலாகவும் சோசியலாகவும் அவங்க வந்து பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அது என்னதெல்லாம் அப்படி அந்த சோசியலி அண்ட் எஜுகேஷன் பேக்வர்ட் கிளாஸ் வந்து யாரு, அதை டிஃபைன் பண்றதுக்காக ஒரு ஆர்டிகல் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 366 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆர்டிகல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2018 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஓபிசி லிஸ்ட வந்து அந்த ஸ்டேட் முடிவு பண்ண முடியாது, சென்ட்ரல் தான் முடிவு பண்ணும் அப்படிங்கறதான் ஓவரால் அர்த்தம் வந்து அதான். பட் ஆனா இத வந்து என்ன பண்றாங்கன்னா, திருப்பி வந்து இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் வந்து போகுது. அதுக்கடுத்து பார்லிமெண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, 2021 127வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மூலியமா, அதாவது 2021 திருப்பி 2018 கொண்டு வந்த அந்த சட்டத்தை வந்து சட்ட திருத்தம் பண்றாங்க, ஓகேவா? சட்ட திருத்தம் பண்ணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஸ்டேட்ஸுக்கே பவர் வந்து இருக்கு, ஸ்டேட்ஸுக்கு அதிகாரம் இருக்கு, சென்ட்ரலுக்கு பவர் கிடையாது. ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஓபிசி லிஸ்ட யாரெல்லாம் எந்த கேஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகணும் அப்படிங்கறது முடிவு பண்றதுக்கான அதிகாரம் அந்தந்த மாநிலங்களுக்கே இருக்கு அப்படிங்கிறதா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பார்லிமெண்ட்ல 2021 சட்டம் வந்து கொண்டு வந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்து இன்செர்ட் பண்ணிருக்காங்க, ஓகேவா? சரி, அதுதான். சோ அப்ப வந்து இங்க வந்து க்வெஸ்சனே வந்து என்ன கேட்டிருக்காங்க, 3 ஆர்டிகல்ஸ் which were amended by the parliament of india. ஆக்சுவலா பார்லிமெண்ட் 2021 2018 கொண்டு வந்த மூணு சட்டங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சட்ட திருத்தம் பண்ணி திருப்பி வந்து மாநிலங்களுக்கே ஓபிசி லிஸ்ட் முடிவு பண்றதுக்கான அதிகாரத்தை வந்து கொடுத்தாங்க. அது என்ன சட்டங்கள் எல்லாம்னா, 338B, 342A, 366, ஓகேவா? 338B வந்து என்ன சொல்லுது, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுக்கான கடமைகள் என்னெல்லாம். 342A ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பேக்வர்ட் ஓபிசி லிஸ்ட் வந்து முடிவு பண்றதுக்கான அதிகாரம் சென்ட்ரல்ட பிரசிடென்ட் தான் இருக்கு. 366 வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிசிலே வந்து யாரு வந்து ஓபிசி, அதாவது யார் வந்து சோசியல் எஜுகேஷனல் பேக்வர்ட் தான் வந்து ஓபிசி கேட்டகரியில வர்றாங்க அப்படின்னா என்ன அப்படிங்கறத டிஃபைன் பண்றது ஆர்டிகல் 366. சோ இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க, 2021 அதாவது 2018 கொண்டு வந்தாங்க மூணு சட்டமும், அதை சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இல்ல இந்த மூணு சட்டங்களும் நம்ம கொண்டு வந்தது செல்லாது, ஸ்டேட்ஸுக்கே தான் திருப்பி வந்து பவரை வந்து கொடுத்துறோம், ஓபிசி லிஸ்ட்ல என்ன கேஸ் எல்லாம் வரணுங்கிற முடிவு பண்றதுக்கு அதிகாரம் அந்தந்த மாநிலங்களுக்கே இருக்கு, மாநில சட்டமன்றங்களுக்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃபைனலா வந்து சட்ட திருத்தம் வந்து பார்லிமெண்ட்லயே வந்து என்ன பண்றாங்கன்னா, பாஸ் பண்றாங்க, சரியா? ஆக்சுவலா வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா, இந்த 2018 18ல்தான் மூணு ஆர்டிகல் இன்சர்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கடுத்துதான் இந்த மூணு ஆர்டிகல் வந்து தேவை கிடையாது, மாநிலங்களுக்கே வந்து பவர் வந்து இருக்கு, அவங்களே வந்து முடிவு பண்ணிக்கலாங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா? பட் ஆனா அந்த 2018 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், பேக்வர்ட் கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து இருக்குது இல்லையா, சோ அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கிடைச்சதே 1993 தான், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேவா? ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கிடைச்சது வந்து எப்போனா 2018 தான், அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வால் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து ஒரு ஆணையம் வந்து என்ன பண்றாங்கன்னா 1993 செட் பண்றாங்க. செட் பண்ணும்போது இதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அரசியலமைப்புல எந்த வித ஒரு ஆர்டிகிளும் வந்து இதுக்கு வந்து இன்சர்ட் பண்ணல. எப்போ 1993 நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் வந்து கொண்டு வராங்க. பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் பண்ணி இதை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் ஸ்டாட்யூட்டரி லான்னு சொல்லுவோம். ஸ்டாட்யூட்டரி லா, இனி ஒன்னு கான்ஸ்டிடியூஷனல் லா, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. பாராளுமன்ற ஒரு சட்டம் வந்து நீங்க பாஸ் பண்ணி கொண்டு வரீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டாட்யூட்டரி லா. இதே வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டத்தை வந்து என்ன பண்றீங்க, ஆட் பண்றீங்க இல்ல டெலிட் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் லா. அப்போ 1993 இந்த கமிஷன் வந்து ஆரம்பிக்கும் போது, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் வந்து இந்த ஆணையம் ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் வந்து அது எப்படிதான் இருந்துச்சு, பார்லிமெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த ஆணையத்தை வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். 2018 இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸே கொடுத்துருக்கு. ஏன்னா அதுக்கு தனி ஆர்டிகிளே வருது பாருங்க. ஆர்டிகல் 338 பி ஏ வந்து என்ன சொல்லுது, நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, என்னென்ன டியூட்டிஸ் இருக்கு, அதோடைய பவர்ஸ் என்னலாம் அப்படிங்கறத பத்தி அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து என்ன பண்றாங்க, ஒரு சட்டத்தை வந்து இன்சர்ட் பண்றாங்க. அப்போ இதுக்கு அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது, கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறது வந்து எப்போ, 2018. அப்போ அதை உருவாக்குறது வந்து எப்போ, நேஷனல் கமிஷன் பேக்வர்ட் கிளாஸ் கொண்டு வந்தது 1993 கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அப்போ வெறும் பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் பண்றது மூலியமா தான் இந்த ஆணையத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் பேக்கப்பும் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்துல, அதுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. பட் ஆனால் 2018 தான் நேஷனல் கமிஷன் பேக்வர்ட் கிளாஸுக்கு என்னென்ன பவர் இருக்கு, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு ஆர்டிகல் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 338 பி. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது பியூர் அண்ட் பியூர் பாலிட்டி பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான். சரி, அடுத்து 5th க்வெஸ்சன் தான், விச் இஸ் இன்கரெக்ட்லி மச். இது டைரக்ட் க்வெஸ்சன் தான், இது நம்ம புக்லேயே வந்து இருக்கு. ஓகேவா? சரி, நீங்க வந்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற யூனிட்லேயே வந்து நமக்கு வந்து இருக்க தான் செய்யுது, சமச்சீர் புக்லேயே இருக்கு. ஆர்டிகல் 14 இன்கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். தவறாக புரிந்தி உள்ளது எது? ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது கரெக்ட் தான். ஆர்டிகல் 17 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், இது தப்பு. ஆர்டிகல் 17 வந்து என்னது, தீண்டாமை ஒழிப்பு, அபாலிஷன் ஆஃப் அன்டேஜிபிலிட்டி, அபாலிஷன் ஆஃப் அன்டேஜிபிலிட்டி, அதுதான் ஆர்டிகல் 17, தீண்டாமை ஒழிப்பு. ஸோ தீண்டாமை வந்து எங்கேயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா வந்து ஆர்டிகல் 17. அப்போ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்புகளில் எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கறது சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து என்னது, இந்த ஆர்டிகல் ஆர்டிகல் 16 மா, ஆர்டிகல் 16. இது எல்லாமே நம்ம கோர்ஸ்லயே வந்து இண்டிவிஜுவலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே கொடுக்கதான் செஞ்சிருக்கோம். ஓகேவா? சரி, சோ ஆர்டிகல் 17 வந்து என்னது, அபாலிஷன் அன்டேஜிபிலிட்டி. அப்ப இந்த இது தப்பு. அப்ப ஈக்குவாலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேட்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலை வாய்ப்பில் எல்லாத்தையும் சம வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து என்னது, ஆர்டிகல் 16, ஆர்டிகல் 17 கிடையாது. ஆர்டிகல் 17 வந்து என்னது, தீண்டாமை ஒழிப்பு. அப்ப இது தப்பு. அப்ப இன்கரெக்ட்லி மேட்ச் தானே கேட்டிருக்காங்க, அப்ப ஆப்ஷன் பி தானே. சரி, இருந்தாலும் அடுத்து கொடுக்கக்கூடிய ரெண்டு ஆர்டிகளை பாத்துருவோம். ஆர்டிகல் 21A வந்து என்னது, ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். ப்ரீவியஸா சொல்லியிருந்தா இந்த ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் இந்த ஆர்டிகல் இனிஷியலா அரசியலமைப்பு சட்டம் 1950களில் கொண்டு வரும்போது கிடையாது, 2002 தான் இந்த சட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமைகள்ல வந்து சேர்த்தாங்க. அதான் ஆர்டிகல் 21A, 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா 2002 தான் இந்த ஆர்டிகிளை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஆர்டிகல் 21A, தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஆமா, 14 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் கட்டாய கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 26 வந்து என்னது, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ அவங்கவுங்க சமய விவகாரங்களை அவங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த கம்யூனிட்டிஸே வந்து நிர்வாகம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து ஆர்டிகல் 26, இது எல்லாமே கரெக்ட் தான். சரி, ஸோ எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கான இன்ஸ்டிடியூஷனு கோயில் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கொண்டு வந்துக்கலாம். அவங்களுக்கு ஃப்ரீடம் டு மேனேஜ், அதை வந்து நிர்வாகம் பண்றதுக்கான உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கு, நிர்வகிக்கும் உரிமை வந்து அந்தந்த சமயங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 26 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கரெக்ட் தான், ஆப்ஷன் பி தான் வந்து தப்பு. ஸோ அப்போ அரசியலமைப்பு பிரிவு 17 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீண்டாமை ஒழிப்பு தான் சொல்லியிருக்காங்க. பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு வந்து ஆர்டிகல் 16, அரசியலமைப்பு பிரிவு 16 தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இன்கரெக்ட்லி மேட்ச் கேட்டிருக்காங்க, மிச்சம் 3 கரெக்ட், பி மட்டும் தான் தப்பு. அப்ப இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரி, அடுத்த 6th க்வெஸ்சன் மா, த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிசம்பிள்ஸ். ஆமா, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் டேஷ் போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். ஆக்சுவலா வந்து இது டைரக்டா கொடுத்துருக்காங்க, மேக்னா கார்ட் ஆஃப்
மேக்னா கார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றது வந்து என்னதான், அடிப்படை உரிமையில 1215 பிரிட்டன்ல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மன்னர், அந்த டைம் வந்து மன்னர் ஆட்சி வந்து போயிட்டு இருக்கு. சோ இப்பவும் பிரிட்டன்ல வந்து மன்னர் தான் வந்து இருக்கிறாங்க, இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த டைம் மன்னர் இருக்காங்க. அப்ப இருக்கும்போது வந்து என்னன்னா மக்களுக்கான உரிமைகள் வந்து என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமைகள் வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, அதான் மேக்னா கார்ட்டான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமையை வந்து என்ன சொல்றோம், நம்ம மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றோம். இப்ப இது அடிப்படை உரிமைங்கிறத நமக்கு தெரிஞ்சிருது. இப்ப இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப டிபிஎஸ்பி எதை ரெசம்பிள் பண்ணதுன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஆக்சுவலா வந்து மாடர்ன் இந்தியா படிச்சவங்களுக்கு வந்து தெரியும், நம்ம கோர்ஸ்லயும் வந்து இருக்கதான் செய்யுது. சோ ஃபுல் கோர்ஸ்லயும் வந்து மாடர்ன் இந்தியா சப்ஜெக்ட் வரதான் செய்யுது உங்களுக்கு. சோ மாடர்ன் இந்தியால நீங்க வந்து பாத்தீங்கன்னா காந்தியன் ஃபேஸ்ல 1935 ஒரு சட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா கொண்டு வராங்க, கொண்டு வந்து எலெக்ஷன் வந்து நடக்குது. ஓகேவா? சோ அந்த எலெக்ஷன் வந்து 1937 வந்து ஒவ்வொரு பிரின்சிபலி ஸ்டேட்ஸ்லயும் வந்து யார் யார் வந்து ரூல் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான எலெக்ஷன் வந்து நடக்குது. சோ அப்போ வந்து அந்த 1935 அந்த டைம் பிரிட்டிஷ் தான் வந்து ஆட்சி பண்றாங்க. பட் ஆனா நிறைய மாநிலங்களுக்கு, அதாவது நிறைய மாகாணங்களுக்கு சுயாட்சி வந்து கொடுத்த காலகட்டம் அது, சரியா? அதுக்கடுத்து 1939 இரண்டாம் உலக போர் வந்து எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வேற விஷயம், அது எல்லாமே நம்ம மாடர்ன் இந்தியா டீட்டெயிலாக படிச்சிருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து என்னன்னா 1935 ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. அந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அவங்களுடைய வேலைகள் வந்து என்ன, அதுதான் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறதா. அந்த டைம் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 1935 கொண்டு வந்த சட்டம், பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய வேலைகள் வந்து என்னதெல்லாம், அவங்களுடைய டைரக்ட் அவங்க வந்து அரசாங்கம் என்னென்ன வேலைகள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அறிவுறுத்தல் செயற்கருவி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் பின்னாடி வந்து நமக்கு பிரிட்டிஷ் வந்து ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு அப்புறம், சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன பண்றோம்னா அரசியலமைப்பு சட்டத்துல அரசு நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வரோம். சோ இது வந்து என்ன ஆர்டிகல்னா, ஆக்சுவலா இது வந்து எந்த பகுதியில வருதுன்னா பார்ட் 4 அடிப்படை உரிமைகள் வந்து பார்ட் பகுதி 3 வருது, இது வந்து பார்ட் 4 வந்து வருது. இந்த டிபிஎஸ்பி வந்து எந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்து நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் இந்த டிபிஎஸ்பிய. சோ இந்த டிபிஎஸ்பி எதை ரெசம்பிள் பண்ணதுன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்த சட்டத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து இருக்கு. ஓகேவா? ஒரு ஒரு பிரிவு வந்து இருக்கு. சோ அதை இது வந்து என்ன பண்ணுது, ரிசம்பிள் பண்ணுது. இந்திய அரசியலமைப்பு சாதனை வழிகாட்டு நெறிமுறைகள் எதை போல் தோற்றமளிப்பவை ஆகும், அறிவுறுத்தல் செயற்கருவி 1935 போல் தோற்றமளிப்பவே ஆகும். ஏன்னா 1935 ஒரு அரசாங்கம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோட்பாடு வந்து சொல்லியிருந்திருந்தாங்க. அது இன்ஸ்ட்ருமெண்டா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தாங்க. நம்ம அரசியல் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தில் அதை டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்தோம். ஓகேவா? டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ இந்த டிபிஎஸ்பி வந்து எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் வரக்கூடியதுன்னா Article 36 to 51. இனி ஒன்னு, டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நம்ம கோர்ட் மூலியமா போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அடிப்படை உரிமைகளை நம்ம வந்து திருப்பி வந்து பெற்றுக்கலாம். ஓகேவா? அது சம்பந்தமாக ஒரு ஆர்டிகல் வந்து இருக்கு. அது எப்படி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் வந்து டைரக்டாவே குரூப் 4 வந்து கேட்க தான் செஞ்சிருக்காங்க 2022. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா நீங்க கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டு போய் உங்களுடைய உரிமைகளை திருப்பி வாங்கிக்கலாம். ஆனா டிபிஎஸ்பியில சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பண்ணாட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் அரசாங்கம் ஃபாலோ பண்ண நெறிமுறைகள். இது அரசாங்கம் காலத்துக்கு ஏற்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க, அவ்வளவுதான் வித்தியாச விஷயமே தவிர அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் ஃபாலோ பண்ணாலும் அவங்க தண்டிக்கலாம் முடியாது. சோ அதுதான் அரசு நெறிமுறை கோட்பாடு. இது எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா 1935 அறிவுறுத்தல் செயற்கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 1935 ரிசம்பிள் பண்ணுது. அப்ப இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது, Option C. Option C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்த 7th க்வெஸ்சன் பார்ப்போம், மேட்ச் தி ஃபாலோயிங். ஓகே, இது ஆக்சுவலா வந்து நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்டா ஒரு பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ கன்சியூமர் ரைட்ஸ் அந்த யூனிட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இது மேட்ச் தி ஃபாலோயிங்ல அப்படியே நீட்டாவே வந்து நீட்டா எடுத்திருக்காங்க, அப்படியே அந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1980, இதை மேட்ச் தி ஃபாலோயிங் தானே கேட்டிருக்காங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1986. ஓகேவா? சோ அப்போ 4, அப்போ இந்த ரெண்டும் வராது, அது நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். பிஇசியும் கிடையாது, அப்ப ஏ அல்லது டி தான் இருக்கும். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1986, அப்போ 4. அதுக்கடுத்து எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருந்தாங்கன்னா சி வந்து 1955.
ஏதாவது ரெண்டு தெரிஞ்சிருந்தா கூட அழகா போட்டலாம். எசென்ஷியல் கம்யூனிட்டி ஆக்சன் வந்து இப்ப சிக்கு வந்து டூ, அப்ப இது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, லீகல் மெட்ரோலஜி ஆக்ட், சட்ட அளவியல் சட்டம், அது வந்து எப்ப கொண்டு வந்திருந்தாங்கன்னா 2009 கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், அத்தியாவசிய பொருட்கள் அவருடைய விலையை வந்து நிர்ணயம் பண்றதுக்காக ஒரு சட்டம் வந்து 1955. ஏன்னா அதோடைய விலை வந்து ரொம்ப ஏறிட்டுனா மக்களால வாங்க முடியாது. ஸோ அதை அரசாங்கம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து 1955 வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப சிக்கு வந்து டூ. அப்ப ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங், கள்ள சந்தைப்படுத்துதல், ஸோ கள்ள சந்தையில விற்கிறது அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டம் வந்து எந்த வருஷம்னா 1980. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலா அந்த புக்ல வந்து செவன்த் சோசியல்ஸ் புக்ல இன்னொரு அந்த பாக்ஸ் வந்து டைரக்டா எடுத்திருக்காங்க, இன்னொரு ஆக்டும் வந்து வருது. அது என்ன ஆக்ட்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஆக்டும் வந்து அந்த பாக்ஸ்ல டைரக்டா கொடுத்துருக்காங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் வந்து வருது. ஸோ அது எந்த வருஷம்னா 1900, அதுவும் 86. அதனால தான் இதில் வந்து கேட்கல, ஏன்னா 1986 கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டையும் கொண்டு வந்திருக்காங்க, 101 பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ஸ் ஆக்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுவும் அந்த பாக்ஸில் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 8th குவஸ்டின்மா, விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் தி ஜுடிஷியரி இன் இந்தியா. சரி, ஜுடிஷியரி பத்தி தான் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு பத்தி தான் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ, அது என்ன சார் ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? ஆல்ரெடி நம்ம கோர்ஸ்ல வந்து ஆக்சுவலா ஜுடிஷியரி டாபிக்ல இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதான் செஞ்சிருக்கோம். ஓகேவா, இருந்தாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னா பாராளுமன்றத்துல ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்றாங்க, இந்த சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா இல்லையா அப்படிங்கறத வந்து யார் முடிவு பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவு பண்ணுவாங்க. சப்போஸ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படாம இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணுவாங்க, இல்ல இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுற ஒரு விஷயம், அதனால இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்க வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்படி வந்து அந்த ஜுடிஷியல் ரிவியூங்கிறதே பாராளுமன்றத்துல கொண்டு வரக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறப்படையதா இருந்தா ஜுடிஷியரி வந்து கேள்வி கேட்கும், ரிவ்யூ பண்ணும், அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. பட் ஆனா இந்த ஜுடிஷியரி வந்து அவங்களா சோமோட்டோவே எடுத்துக்க மாட்டாங்க, யாராவது ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகேவா, பெட்டிஷன் கொடுத்தால் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துப்பாங்க. சோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எந்த கண்ட்ரில இருந்து இந்தியா வந்து எடுத்தா யூஎஸ்ஏ. கரெக்ட் தான், நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரோம், கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துல அடிப்படை உரிமையெல்லாம் நீக்கிடுறோம், நீக்கிறோம்னா இதை சுப்ரீம் கோர்ட் பார்த்து சும்மா இருக்க மாட்டாங்க, அதுதான் ஜுடிஷியல் நீதி புனராய்வு. ஏன்னா வந்து என்ன பண்றீங்க, நீங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தினால அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் உருவாகிறதுக்கு காரணம். கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து 1987 நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரின் வந்து கொண்டு வராங்க சுப்ரீம் கோர்ட். அப்படின்னா நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய சட்டத்தை சட்டத்திருத்தம் பண்ணுங்க, ஆனா அரசியலமைப்பு சட்டத்துன்னு சொல்லி சில அடிப்படை கூறுகள் வந்து இருக்கு, அதை நீங்க மாத்தவே கூடாது, அதை மாத்தினீங்கன்னா நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம், பார்லிமெண்ட் நீங்க கொண்டு வர சட்டத்தை நாங்க கேன்சல் பண்ணிடுவோம். அந்த நீதிமன்றம் கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா, சோ அதுதான் வந்து பின்னாடி வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினா வந்து உருவாறதுக்கு காரணமாகவும் அமையுது. அப்போ வந்து ஆக்சுவலா வந்து அந்த இந்திரா காந்தி மேம் டைமிங்ல தான் வந்து 1976 நிறைய, அப்போ வந்து ஜுடிஷியரிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்திரா காந்தி மேம் வந்து பாக்குறாங்க என்ன ஆகும்னா வந்து இவங்க நீதிமன்றம் தலையிட்டுட்டே இருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி வந்து செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம திருத்தம் பண்ணிடுவோம் சொல்லிட்டு நிறைய சட்ட திருத்தம் வந்து நடக்குது. அப்பதான் ஜுடிஷியரி வந்து தலையிடுறாங்க, தலையிட்டு இல்ல அப்பதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அந்த கான்செப்டே வந்து பிறக்குது, இல்ல நீங்க அப்படி வந்து பண்ணக்கூடாது, என்னதான் நீங்க அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய சட்டத்தை சட்ட திருத்தம் பண்ணாலும் அதோடைய அடிப்படை குறைகள் மாறவே கூடாது அப்படிங்கறத வந்து சொல்ல வர்றாங்க. அதுதான் கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து நமக்கு வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் வந்து உருவாறதுக்கு காரணமா அமையுது. எல்லாமே நம்ம கோர்ஸ் வந்து டீடைல்டா இருக்கு. இங்க தெரிய வேண்டியது என்னன்னா நீதி புனராய்வுனா என்ன, பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறிச்சுனா நீதிமன்றம் கேள்வி கேட்கும், அதுதான் நீதி புனராய்வு. இந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்திருக்கோம், நம்ம அமெரிக்கால தான் எடுத்திருக்கோம் நீதி புனராய்வு. இது கரெக்ட் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, விச் அமங் த ஃபாலோயிங் சார் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க, இந்தியாவில் நீதி புனராய்வு பற்றிய கீழ்கான்போற்று எது எது சரியானவை தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதை சர்க்கிள் பண்ணிக்கணும், கரெக்ட் இன்கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிடக்கூடாது. சரி, செகண்ட் வந்து என்னது, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்மா, போத் தி ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் லாஸ் கேன் பி சப்ஜெக்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ பை தி சுப்ரீம் கோர்ட். கரெக்ட் தான், மாநிலங்களில் கொண்டு வரக்கூடிய சட்டமா இருந்தாலும் பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்டமா இருந்தாலும் அந்த ரெண்டையுமே வந்து ஜுடிஷியரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, நீதி புனராய்வுக்கு எடுத்துக்குவாங்க. இதுவும் கரெக்ட் தான், ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டு உச்ச நீதிமன்றத்தை புனராய்வுக்கும் உட்பட்டது. இப்ப சட்டமன்ற சட்டங்கள் இரண்டும் உச்ச நீதிமன்ற நீதி புனராய்வுக்கு உட்பட்டது தான், கரெக்ட் தான். ஹைகோர்ட் மட்டும் தான் கேள்வி கேட்கணும், இல்ல சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்பாங்க, ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு மேலே தானே சுப்ரீம் கோர்ட்டு.
ஓகே, இது எல்லாமே ஆக்சுவலா வந்து நம்மளுடைய 12th புக்ல வந்து 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வருது, சரியா? ஓகே, அடுத்து என்னன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 13B சேஃப் தி ஆக்ட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆக்சுவலா வந்து கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு வந்து ஆர்டிகல் 13B, அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 13B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. பட் ஆனா ஆர்டிகல் 13B வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து ஆக்சுவலா வந்து ஆர்டிகல் 13B வந்து இருக்குது இல்லையா, அதுவே வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா ஃபர்ஸ்ட் 1951 வந்து என்ன பண்றாங்கன்னா, முதன் முதல்ல அரசியலமைப்பு அரசியலமைப்பு சட்டம் தான் அப்பதான் எழுதி முடிச்சு அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது, நமக்கு வந்து என்ன ஆகுது குடியரசு தினம் அன்னைக்கு அது வந்து நடைமுறைக்கு வருது, அது ஓகே. அதுக்கடுத்து அடுத்த வருஷமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதன் முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை சட்டத்திருத்தம் பண்றாங்க. அப்படி சட்டத்திருத்தம் பண்ணி வந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து 9th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வராங்க. யாரு? அரசாங்கம் கொண்டு வராங்க. 9th ஷெட்யூலுக்கு உள்ள இந்த 9வது அட்டவணைக்குள்ள எந்த சட்டம் எல்லாம் வருதோ அதெல்லாம் நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்க கூடாது. அந்த டைம் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஏன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் எல்லாம் ஒழிக்கப்பட்ட டைம், அந்த டைம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அதை நீதிமன்றம் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை 9th ஷெட்யூல் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து 9th ஷெட்யூல்ல எந்தெந்த சட்டங்கள் வந்து வருதோ அதை எதையுமே நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1973 ஏப்ரல் 24, 1973 நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24, 1973 வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்ல சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க 1973 முன்னாடி 9வது அட்டவணையில எந்தெந்த சட்டங்களை கொண்டு வந்தீங்களோ அதெல்லாம் எங்களால வந்து என்ன செய்ய மாட்டோம், நாங்க வந்து கேள்வி கேட்கக்கூடாது. பட் ஆனா ஏப்ரல் 24, 1973 அப்புறம் வந்து என்ன சட்டங்கள் வந்து 9th ஷெட்யூல் நீங்க கொண்டு வந்திருந்தாலும் ஜுடிஷியரி அதை வந்து என்ன பண்ணும், ரிவியூக்கு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2007 தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டமே கொண்டு வராங்க. அப்போ 2007 தான் இந்த சட்டமே வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? சோ அதுதான் ஆக்சுவலா இந்த 1973 ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பனா, இதுல வந்து கேஷ்வானந்த பாரதி கேஸ் சொல்லியிருப்பேன் இல்லையா, கேஷ்வானந்த பாரதி கேஸ், அதுதான் ஜுடிஷியல் ரிவியூல நான் சொன்னதுதான். கேஷ்வானந்த பாரதி கேஸ் வந்து நமக்கு 1973, ஓகேவா? 1973 கேஷ்வானந்த பாரதி 1973 1973 ஏன்னா 1973 தான் வந்து என்ன ஆகுது, கேஷ்வானந்த பாரதி கேஸ் மூலியமா தான் நமக்கு வந்து என்ன பிறகுது, பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிறகுது. என்னதான் பார்லிமெண்ட் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை சட்டத்திருத்தம் பண்ணினாலும் அதோட அடிப்படைன்னு சொல்லிட்டு அடிப்படை கூறுகள் இருக்கு, அந்த சட்டத்தை தான் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம், கேன்சல் பண்ணிடுவோம், அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னது. பட் ஆனா நீங்க இங்க தெரிய வேண்டியது வந்து என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 13B சேஸ் ஆக்ட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. ஆர்டிகல் 13B வந்து என்னன்னா கேள்வி கேட்கும், சேவ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? எக்ஸாம்ட் எல்லாம் எதுவுமே பண்ணல. ஆர்டிகல் 13B வந்து அப்படியே ஆப்போசிட் தான். இந்த ஆர்டிகல் 13B உள்ள வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 13B படி வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஜுடிஷியல் ரிவியூல எல்லா சட்டங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். அதுதான் ஆர்டிகல் 13B வந்து, அதுதான் ஆர்டிகல் 13B சேஃப் தி ஆக்ட்ஸ் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவியூ கிடையாது. அது கேள்வி கேட்கும், ஜுடிஷியல் ஆர்டிகல் 13B நீங்க சில சட்டங்களை வந்து கொண்டு வர்றீங்க, கொண்டு வந்தீங்கன்னா அதை ஜுடிஷியரி வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஜுடிஷியல் அதை கேள்வி கேட்கும், அதுக்காக கொண்டு வந்தது தான் ஆர்டிகல் 13B. ஆர்டிகல் 13B வந்து என்னன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சட்ட பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்தை வந்து ஜுடிஷியரி வந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறது சொன்னதுதான் வந்து ஆர்டிகல் 13B பர்டிகுலர் அடிப்படை உரிமைகள். ஓகேவா? அடிப்படை உரிமைகளுக்காக அதுதான் வந்து ஆர்டிகல் 13B. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இங்க நீங்க தெரிய வேண்டியது வந்து என்னன்னா, இந்த கேஷ்வானந்த பாரதி கேஸ் மூலியமா தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வருது. 1973 முன்னாடி
ஒன்பதாவது அட்டவணையில இருக்கக்கூடிய சட்டங்களை ஜுடிஷியரி கேள்வி கேட்காது. பட் ஆனா 1973 அப்புறம் என்னென்ன சட்டங்கள் வந்து 9th ஷெட்யூல்ல நீங்க அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருந்தாலும் அதை ஜுடிஷியரி கேள்வி கேட்காது. ஜுடிஷியல் ரிவியூவுக்கு உட்பட்டது, நீதி புனராய்வுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 2007 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. 2007 ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு அதுல பிரசிடென்ஸ் வந்து எங்க இருக்குது, ஆக்சுவலா வந்து பேக் டேட்டுக்கு வந்து போகுது. ஓகேவா, 1973 டேட்டுக்கு வந்து போகுது. அவங்க கட் ஆஃப் டேட்டை இதை பிக்ஸ் பண்ணாங்க. 2007 ஜட்மெண்ட் கொடுத்தாலும் கட் ஆஃப் டேட் எப்போ வைக்கிறாங்கன்னா 1973 முன்னாடி ஒன்பதாவது அட்டவணையில என்ன சட்டம் இருந்தாலும் ஜுடிஷியரி வந்து கேள்வி கேட்காது. 1973 அப்புறம் அதுல என்ன சட்டம் கொண்டு வந்திருந்தாலும் ஜுடிஷியரி கேள்வி கேட்கும், ஜுடிஷியல் ரிவியூக்கு அது உட்பட்டது தான் அப்படிங்கறதா வந்து சொல்றாங்க. சோ அந்த ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 13B வந்து என்னது, சேஃப்ஸ் கிடையாது, ஜுடிஷியல் ரிவியூக்கு உட்பட்டது, சேவ் பண்ணாது. ஆர்டிகல் 13B வந்து சேவ் பண்ணாது. ஓகேவா, சோ அரசமைப்பு சட்டப்பிரிவு 13B நீதித்துறை மறு ஆய்வு செய்வதை தடுக்கிறது கிடையாது, மறு ஆய்வு செய்யப்படுவதை ஊக்கப்படுத்துகிறது, செய்யப்படுத்துது, சரியா? ஓகே, அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து என்னது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர்மா, ஆப்ஷன் ஏ, சரியா? ஓகே, அடுத்த 9th க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் எம்பவர் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் டு இஷ்யூ ரிட்ஸ். இது நான் இது ப்ரீவியஸ் க்வெஸ்சனோட அதே கண்டினியூஷன் தான் பாருங்க. உங்களுடைய அடிப்படை உரிமைகள் நீங்க வந்து, ஏன்னா ப்ரீவியஸா வந்து நம்ம வந்து இது பார்த்துருந்தோம், அடிப்படை உரிமைகள் வந்து என்னதெல்லாம், ஆர்டிகல் 14 இதெல்லாம் வந்து பார்த்திருந்தா, டிபிஎஸ்பி குவஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க, அதுல அடிப்படை உரிமைகள் என்னங்கிறது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டிபிஎஸ்பிக்கும் அதாவது அரசு நிர்ணய கோட்பாட்டுக்கும் அடிப்படை உரிமைகளுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது சொல்லியிருந்தேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது பின்வரும் சட்டப்பேரவை எந்த சட்டப்பேரவை உயர் நீதிமன்றத்திற்கு பேராணைகளுக்கு பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது. சோ உச்ச நீதிமன்றத்துக்கும் சரி உயர் நீதிமன்றமும் சரி ரிட் இஷ்யூ பண்றதுக்கு எந்த ஆர்டிகல் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த சட்டம் அதிகாரம் அளிக்குது, எந்த சட்டம் அதிகாரம் அளிக்குது, ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கு, ஆர்டிகல் 226 வந்து ஹைகோர்ட்டுக்கு. அப்ப இது கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா நீங்க கோர்ட் மூலியமா போய் உங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸா வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா, ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நான் வந்து சொல்லியிருந்தேன், ப்ரீவியஸா அடிப்படை உரிமைகள் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். அப்போ இப்படி வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு திருப்பி அவங்களோட உரிமையில வாங்கி கொடுக்கலாம், ஹைகோர்ட்டும் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்துல எந்த சட்டம் வந்து இருக்கு, அதுதான் ஆர்டிகல் 32. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணலாம், அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் வந்து பெற்றுக் கொடுக்கலாம். அதே மாதிரி ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணலாம், அவங்களும் வந்து மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் அவங்களுக்கு உரிமைகள் வந்து மீட்டுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 226 வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து ஹைகோர்ட்டுக்கு பவர் வந்து கொடுத்திருக்காங்க, ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப கான்ஸ்டியூஷன்லயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வந்து என்ன மாதிரி பேராணைகள் வந்து இஷ்யூ பண்றாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டு சரி சுப்ரீம் கோர்ட்டு சரி ஹேபேஸ் கார்பஸ் மனுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்கொணர்வு நீதி பேராணை, இந்த ஜெய் பீம் படம் எல்லாம் ஹேபேஸ் கார்பஸ் மனு தான். ஓகேவா, அதுக்கு அடுத்து வந்து ஹேபேஸ் கார்பஸ் மேண்டமஸ் மேண்டமஸ் ப்ரொஹிபிஷன் செர்ஷரி கோவேரண்டோ கோவேரண்டோ இதுல தமிழும் நான் சொல்லிடுறேன், சரியா? இதுவும் நம்ம கோர்ஸ்ல வருது, டைரக்ட் க்வெஸ்சன் தான் இது, எந்த மாற்றமும் இல்லை. ஹேபியஸ் கார்பஸ் வந்து ஆட்கொணர் நீதி பேராணை, ஆட்கொணர் நீதி பேராணை, ஆட்கொணர் நீதி பேராணை. மேண்டமஸ் என்னன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. ப்ரொஹிபிஷன் தடையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை. செர்ஷரினா ஆவண கேட்பு நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை. கோவேரண்டோனா தகுதி முறை வினவும் நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இப்படி வந்து சார் ஒருத்தனுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டா சுப்ரீம் கோர்ட்டும் கேள்வி கேட்கும், ஹைகோர்ட்டும் வந்து கேள்வி கேட்கும், நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரும். ஓகேவா, சோ அதுக்கு வந்து ஆர்டிகல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடி 32 சொல்லியிருக்காங்க, ஹைகோர்ட்டுக்கு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அடி 226 வந்து சொல்லியிருக்காங்க, அரசியல் சட்டத்துல இருக்கு. எப்படி நம்மளுடைய அடிப்படை உரிமையில வாங்கி தருவாங்க, அதுதான் ரிட்டு, அதுதான் இந்த பேராணைகள், இந்த அஞ்சு ரிட்டு மூலியமா நமக்கு வாங்கி தருவாங்க. அது என்னென்ன ரிட்டெல்லாம்,
ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செஷரி, கோவரண்டோ. இது நம்ம கோர்ஸ்ல இருக்கு. ஆனா ஷார்ட்டா நான் சொல்றேன், ஹேபியஸ் கார்பஸ் மனுனா சப்போஸ் நீங்க வந்து போலீஸ் வந்து கஸ்டடியில ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பட் ஆனா வந்து யார் போனாலும் பார்க்க விடல. சோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களை வந்து நீதிமன்றத்துல கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அதுதான் ஆட்கொணர் நீதி பிரானை. சோ இது மூலியமாவும் ஒருத்தருடைய அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டா கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹேபியஸ் கார்பஸ் மூலியமா அவங்களுடைய உரிமைகளை வந்து மீட்டு கொடுப்பாங்க. அது ஒண்ணு. இனி ஒண்ணு மேண்டமஸ், என்னென்ன பேராணைகள் மூலியமா சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி ரிட் வந்து இஷ்யூ பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? அதாவது உங்களுடைய அடிப்படை உரிமையில உங்களுக்கு வந்து பெற்று கொடுக்குறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்னென்ன வழிகள் வந்து வச்சிருக்காங்கன்னா இந்த அஞ்சு வழிகள் வச்சிருக்காங்க. மேண்டமஸ் வந்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அவங்க கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்து கவர்மெண்ட் ஆபீஸா இருக்கட்டும், இவருக்கு ஏன் வந்து நீங்க வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்க மாட்டீங்க, இவருக்கு ஏன் வந்து இவருடைய கேஸ்ட வச்சு இவருக்கு ஏன் வந்து இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டைரக்டிவ்ஸ் வந்து கட்டளை வந்து கொடுப்பாங்க. ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டா இருக்கட்டும், பப்ளிக் ஆபீஸா இருக்கட்டும், கட்டளை வந்து கொடுக்கக்கூடியதான் மேண்டமஸ். ப்ரொஹிபிஷனுங்கிறது சிலது வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் கீழே வந்து ஹைகோர்ட் இருக்கு, ஹைகோர்ட் கீழே டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கு. சப்போஸ் ஏதோ ஒரு கோர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய எல்லைக்கு மீறி வந்து என்ன பண்ணாங்க செயல்படுறாங்கன்னா அவங்களும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இல்ல ஒன் ஜூரிஸ்டிக்ஷன்லாம் வரல, ஒன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கேசஸ் தான் நீ பார்க்கணும், அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கேசஸ்க்கு நீ தலையிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தடை, நீ விசாரிச்ச வரைக்கும் போதும் தடை கொடுத்துடுறாங்க. ஓகேவா? சோ இதுதான். அப்புறம் வந்து செர்ஷரிங்கிறது வந்து என்னது, ஆவண கேட்பு நீதி பேராணை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து என்ன பண்ணல, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோர்ட் வந்து ஆர்டர் வந்து கொடுப்பாங்க, நீங்க அங்க போய் வந்து வாங்கிக்கலாம். சோ நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செர்ஷரியும் கிட்டத்தட்ட கமெண்ட் பண்ற மாதிரி தான். ஓகேவா? கோர்ட் வந்து கமெண்ட் கொடுக்குற மாதிரி தான். மேண்டமஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனா மேண்டமஸ் வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு வந்து அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய கோர்ட் ஹைகோர்ட்டா இருக்கலாம், அது கீழே வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் வந்து வருது, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட்டளை வந்து கொடுப்பாங்க. ப்ரொஹிபிஷனே வந்து என்னன்னா நார்மலா புரிஞ்சுக்கோங்க, நீ கேஸ் விசாரிச்ச வரைக்கும் போதும், உன் எல்லைக்கு தாண்டி வந்து நீ விசாரிக்கிற போதும், அதுக்கு அடுத்து அந்த ஆவணத்தெல்லாம் நீ எனக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ண. ஓகேவா? கட்டளை வந்து கொடுக்குறாங்க சுப்ரீம், அதாவது சுப்ரீம் கோர்ட் தான் அவங்க, அதாவது மேல் நீதிமன்றங்கள் கீழ் நீதிமன்றங்களுக்கு இது இடப்படும் கட்டளை தான் வந்து கட்டளை எடுத்தும் நீதி பிரானை. செர்ஷரிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து கிடைச்சிருக்காதுன்னா அந்த ஆவணங்கள் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓகே, செர்ஷரி மூலியமா நீ போய் இனி போய் உன் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிக்கோ, சார் என் கேஸ்டுக்கு வந்து என்ன கம்யூனிட்டி சர்டி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுது. நீங்க கோர்ட் மூலியமா போய் வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து ரிட் வந்து ஃபைல் பண்றீங்க, நீ கோர்ட் மூலியமா கேஸ் வந்து ஃபைல் பண்றீங்க, அடிப்படை உரிமை இல்ல எனக்கு மீறப்படுதுன்னு ஃபைல் பண்றீங்க, கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, செர்ஷரி மூலியமா எப்பா அவனுக்கு வந்து அவனுடைய ஆவணத்தை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செர்ஷரி மூலியமா ஆவண கேட்பு நீதி பிரானை மூலியமா உங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கடுத்த கோவேரண்டும், தகுதி முறை வினவும் நீதி பிரானை. சப்போஸ் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் வந்து அந்த போஸ்டுக்கு இருக்க தகுதியே இல்லாத ஒருத்தர் வந்து இருக்காருன்னா கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோவேரண்டை வந்து இஷ்யூ பண்ண, தகுதி முறை வினவும் நீதி இந்த பேரானை வந்து இஷ்யூ பண்ணி என்ன அடிப்படையில நீ வந்து இந்த வேலையில வந்து இருக்க, இந்த வேலையோட குவாலிஃபிகேஷன் இப்ப குரூப் ஃபோர் எக்ஸாம் குவாலிஃபிகேஷனே 10th தான், 18 வயசு ஆயிருக்கணும். சப்போஸ் 15 வயசுடைய ஒரு நபர் வந்து 10th கிளாஸே பாஸ் பண்ணது ஒரு நபர் வந்து குரூப் 4 போஸ்ட்ல இருந்தா கவர்மெண்ட் கோர்ட் வந்து கேள்வி கேட்கும். சோ அதுக்கு தான் வந்து என்னது, கோவேரண்டோ. அது எது யூஸ் பண்ணுவாங்க, கோர்ட் வந்து எந்த ரிட்ட யூஸ் பண்ணுவாங்க, எந்த நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி 5 நீதி பேராணைகள் மூலியமா கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹைகோர்ட்டும் சரி நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நமக்கு வந்து திருப்பி அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் வந்து எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 32, ஹைகோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு, ரிட் இஷ்யூ பண்ண பவர் வந்து இந்த ஆர்டிகல் இருக்கு, ஆர்டிகல் 226. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி. அடுத்து 10th க்வெஸ்சன்மா, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். இது ஆக்சுவலா இந்த க்வெஸ்சன் வந்து டைரக்டா 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட் புக்ல டைரக்டா வந்து எடுத்திருக்காங்க லோக்கல் கவர்மெண்ட் அந்த ரூரல் அர்பன் அப்படிங்கிற டாபிக்ல வந்து வருது. ஓகேவா? நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே எப்ப வந்து ஆக்சுவலா வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னா 24th ஏப்ரல், ஆப்ஷன் சி, 24th ஏப்ரல். ஏன்னா 24th ஏப்ரல் 1992ல தான் 73rd 74rd அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா 1992 மூலியமா பஞ்சாயத் ராஜ், பஞ்சாயத்து அது போக முனிசிபாலிட்டி, ஓகேவா, லோக்கல் கவர்மெண்ட் வந்து அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கணும், முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க, 1992ல தான் அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸே வந்து கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இருந்திருக்கு, பட் ஆனா அதுக்கு அரசியலமைப்பு ரீதியா அந்தஸ்து கொடுக்கல. ஆனா 73rd 74rd சட்ட திருத்தம் மூலியமா 1992ல பஞ்சாயத்தும் சரி முனிசிபாலிட்டிக்கும் சரி கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் வந்து கொண்டு வராங்க, அதாவது பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் முனிசிபாலிட்டி சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்னா வந்து என்னது, நமக்கு இப்ப வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஓட்டு போடுறோம் இல்லையா,
என்னெல்லாம் ஓட்டு போடுறோம், பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து நடக்குது, அதுக்கு அடுத்து வந்து என்னது பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷன் நடக்குது, பஞ்சாயத்து எலெக்ஷனு, பஞ்சாயத்து யூனியனு, அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன், அதே மாதிரி முனிசிபாலிட்டி டவுனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா, டவுன் பஞ்சாயத்து எலெக்ஷனு, அது போக வந்து என்னது முனிசிபாலிட்டி எலெக்ஷனு, அது போக முனிசிபல் கார்பரேஷன் பெரிய சிட்டியா இருந்தால் மேயர் எலெக்ஷன் வந்து நடக்கும் லோக்கல் கவர்மெண்ட்ல, ஓகேவா? சோ இப்படி வந்து இந்த மூணு த்ரீ டயர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா 1900 பஞ்சாயத்துக்கும் சரி முனிசிபாலிட்டியும் சரி மூணு டயர் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1992 24 ஏப்ரல் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சட்டமே வந்து கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலா பில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க, ஃபைனலா பிரசிடென்ட் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதெல்லாம் 1993 தான் நடைமுறைக்கு வருது. இருந்தாலும் அந்த சட்டம் வந்து எனக்ட் பண்ணப்பட்டது கொண்டு வந்த ஆண்டு வந்து எதனா 1992 73 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் 24 ஏப்ரல் தான் அந்த அந்த டே தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்ததுக்கான டே. அதனாலதான் இதை வந்து நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம், சரியா? நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். இது 73 கொஞ்சம் ஃபேக்ட் தெரிஞ்சுக்கோங்க, 73 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா 1992 பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் முனிசிபாலிட்டி சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில கொண்டு வந்தாங்கன்னா எல் எம் சிங்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து 1986 வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கமிட்டி தான் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி பஞ்சாயத்துக்கும் சரி முனிசிபாலிட்டியும் சரி மூணு டயர் சிஸ்டம் வந்து இருக்கணும், அதுக்கு கான்ஸ்டிடியூஷனாவே அந்தஸ்து வந்து இருக்கணும், அதுக்கு கான்ஸ்டியூஷன்ல ஒரு தனி ஆர்டிகல் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்ல என்ன ஆர்டிகல் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா ஆர்டிகிள் 243 இசட்ஜி வரைக்கும் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா? சோ அந்த பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்து எனக்ட் பண்ணது வந்து எப்போ 24 ஏப்ரல் 1992. சோ அப்பதான் வந்து 73 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வர்றாங்க. சோ அதனாலதான் இதை நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். சோ 73 சட்ட திருத்தம் மூலியமா பஞ்சாயத்து வந்து கொண்டு வராங்க, 74 சட்ட திருத்தம் மூலியமா முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வந்து கொண்டு வராங்க, சரியா? ஓகே, அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்கு என்ன பார்ட் என்ன பகுதியில வந்து அதை இன்சர்ட் பண்றாங்கன்னா பார்ட் 9 இன்சர்ட் பண்றாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு என்ன பார்த்தோம் பார்ட் 3 பார்த்தோமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு, அதே மாதிரி டிபிஎஸ்பிக்கு வந்து என்னன்னு பார்த்தோம் பார்ட் 4 பார்த்தோமா டிபிஎஸ்பிக்கு, அதே மாதிரி அடிப்படை கடமைகளுக்கு என்ன எந்த பகுதியில் வருதுன்னு பார்த்தோம் பார்ட் 4 ஏன்னு பார்த்தோமா, அது வந்து என்னது அடிப்படை. ஆக்சுவலா அடிப்படை கடமைகள்னு ஒண்ணு அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது கிடையாது, அதையே வந்து என்ன பண்றாங்கன்னா 1976 தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அடிப்படை கடமையில வந்து இன்சர்ட் பண்றாங்க. இந்திரா காந்தி மேமுடைய பீரியட்ல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா அடிப்படை உரிமைகள் இருக்கு, அரசியல் நிர்மையை கோட்பாடுகள் இருக்கு, ஆனா சிட்டிசன்ஸ் சொல்லி சில கடமைகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 4 ஏல வந்து கொண்டு வராங்க, ஓகேவா? பார்ட் 4 ஏல நமக்கு வந்து சட்டத்திருத்தம் பண்ணி தான் வந்து அடிப்படை கடமைகளே வந்து சேர்த்துறாங்க. அந்த அடிப்படை கடமைகள்ல 2002 வந்து என்ன பண்றாங்க 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து இன்சர்ட் பண்றாங்க. ஓகேவா? சரி, 1972 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 படிதான் வந்து என்ன பண்ணாங்க அடிப்படை கடமைகள்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ 1950 அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போது அடிப்படை கடமைன்னு ஒன்று கிடையாது, அதுக்கடுத்துதான் இதை கொண்டே வந்திருக்காங்க, ஓகேவா? சோ 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலியமா தான் அரசு இது அடிப்படை கடமையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2002 வந்து மொத்தமா அதுக்கு முன்னாடி 10 கடமைகள் இருந்திருக்கு, 11th கடமையை வந்து சேர்த்திருக்காங்க. அது அந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம், குரூப் 4 வந்து கேட்காதான் செஞ்சிருக்காங்க 2022 நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. சோ அப்பா அம்மாக்கும் சரி கார்டியன்ஸுக்கும் சரி அவங்க குழந்தைகளை 14 வயசு வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும் கல்வி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொண்டு வந்திருந்தாங்க, ஓகேவா? சோ அதுதான் அதுதான் திரும்பி ஒரு தடவை இந்த கொஸ்டின் பார்க்கும்போது அதையும் ஒரு தடவை நான் உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அதாவது 73 74 சட்ட திருத்தம் கொண்டு வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி வந்து கிரியேட் பண்றாங்க, அதுக்கு தனி பகுதியும் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து கொண்டு வராங்க, அதுதான் பார்ட் 9. அந்த பார்ட் சொல்லும் போது லைட்டா வந்து அடுத்து நம்ம ப்ரீவியஸா பார்த்த பார்ட் என்னதெல்லாம் பகுதியில் என்னதெல்லாம்ங்கிறத லைட்டா ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம் அவ்வளவுதான், சரியா? சோ இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி 24th ஏப்ரல் தான் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே, அந்த டைம் தான் 24th ஏப்ரல் 1992 தான் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க, சரியா? ஓகே, அடுத்த 11th க்வெஸ்சன்
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் பத்தி, நித்தி ஆயோக நம்ம வந்து எக்கனாமிலேயும் இந்த கொஸ்டினை கொண்டு வரலாம், பாலிட்டிலையும் கொண்டு வரலாம். டைரக்டாவே இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிகல் சயின்ஸ்ல வந்து இருக்கதான் செய்யுது. சரி, நித்தி ஆயோக பத்தி பாலிட்டிலையும் வந்து எக்கனாமிலே வருது, நம்ம பாலிட்டிலையும் இந்த கொஸ்டின் எடுத்துக்குவோமே. சரி, ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் எக்ஸப்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லைசேஜ் ஆஃப் பார்ட் ஆஃப் தி கவர்னிங் கவுன்சில். கீழ்கணவற்றில் கூட்டுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூறு சரியானது? அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களும் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். நித்தி ஆயோக்னா என்னன்னா, ஆக்சுவலா ப்ரீவியஸ் வந்து 2015 முன்னாடி பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு, திட்டக்குழுன்னு இருந்துச்சு. அந்த திட்டக்குழுவுடைய பேரை மாத்திட்டு தான் வந்து என்ன கொண்டு வராங்கன்னா நித்தி ஆயோக் அப்படின்னு கொண்டு வராங்க, வேற ஒன்றும் கிடையாது. 2015 அப்புறம் அதோட பேர் மாற்றப்பட்டு நித்தி ஆயோக்னு கொண்டு வர. நித்தி ஆயோக்ங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து 2015 அப்புறம் வந்து பிளானிங் கமிஷனுக்கு புது பேர் வந்து வைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் தான் இந்த திட்டங்கள் மூலியமா வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நித்தி ஆயோக் தான், அவங்களுடைய பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அப்படி நித்தி ஆயோக் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய சேர்பர்சன் வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான், அது கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இந்திய பிரதமர் நித்தி ஆயோக்கின் தலைவர் ஆவார், இது கரெக்ட். ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக்ட் அஸ் வைஸ் சேர்மன், இது தப்பு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வைஸ் சேர்மன் எல்லாம் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து அரவிந்த் பனகரையா சார் வந்து இருக்கிறார், ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் கிடையாது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்தா நிர்மலா சீதாராமன் மேம், பட் ஆனால் இப்போ வந்து நித்தி ஆயோக்குடைய வைஸ் சேர்மன் வந்து அரவிந்த் பனகரையா சார், அதனால அதுவும் கிடையாது. ஸோ அது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ இப்போ வந்து இந்த நித்தி ஆயோக்குடைய கவர்னிங் கவுன்சில், ஓகேவா, அதுல இருக்கக்கூடிய கவர்னிங் கவுன்சில்ல அந்த நித்தி ஆயோக்ல இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து யாருன்னா, பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து யாருன்னா, ஒவ்வொரு ஸ்டேட் சிஎம் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சிஎம் ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலங்களுடைய சிஎம் அவங்க வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், நித்தி ஆயோக்குடைய பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அதுக்கடுத்து சிஎம் ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி, சிஎம் ஆஃப் டெல்லி புதுச்சேரி. அதுக்கடுத்து லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட். ஏன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்டும் ஒரு யூனியன் டெரிட்டரி, அது மாதிரி டெல்லியும் புதுச்சேரியும் யூனியன் டெரிட்டரி. பட் டெல்லியும் புதுச்சேரியிலும் வந்து என்ன இருக்கு, யூனியன் டெரிட்டரியாவே இருந்தாலும் சட்டமன்றம் இருக்கு, அதனால அதனுடைய சிஎம்ஓ வந்து இதுல வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு மாநிலங்களுடைய சிஎம்ஓ பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தான், அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் அந்த யூனியன் டெரிட்டரிய லெப்டினன்ட் கவர்னரும் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தான், இவங்க தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் எக்ஸப்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வித் லைசேஜ் ஆஃப் பார்ட் ஆஃப் யூனியன், கிடையாது. எந்தெந்த யூனியன் டெரிட்டரிஸ்ல சட்டமன்றம் வந்து இருக்கு, டெல்லி புதுச்சேரி அவங்களும் வந்து கவர்னிங் கவுன்சில் வரதான் செய்யறாங்க, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களும் தவிர கிடையாது, சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களும் ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர், ஓகேவா, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புமா, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னது, ஒன்னே ஒன்னுதானே என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட், விச் ஆஃப் தி அபோஸ் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சரியான கூட்டு வந்து வெறும் இதுதான், நித்தி ஆயோக்குடைய சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அப்போ டூ மட்டும் பி ஒன்லி இஸ் கரெக்ட் ஆன்சர், பி ஒன்லி இஸ் கரெக்ட் ஆன்சர், சரியா, ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்த 12th க்வெஸ்சன், மேட்ச் தி ஃபாலோயிங், இது டைரக்டா புக் பேக் க்வெஸ்சன்மா, இது டைரக்டாவே 11th புக் பேக் க்வெஸ்சன்ல வந்து அப்படியே இருக்கு. சர்க்காரியா கமிஷன், அதுக்கு அடுத்து ராஜமன்னார் கமிட்டி, அனந்த் சாகூர் ரெசல்யூஷன், பொம்மை ஜட்ஜ்மெண்ட், இதை பத்தி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து பார்ப்போம், ஓகேவா. ஸோ இதோட மேட்ச் ஃபாலோயிங் வந்து மேட்ச் பண்ணுவோம். சர்க்காரியா கமிஷன் வந்து ஆக்சுவலா வந்து எப்போ வந்து கொண்டு வராங்கன்னா 1983 சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமையில வந்து ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க, சர்க்காரியா சாருடைய தலைமையில வந்து ஃபார்ம் பண்றாங்க. இவர் ஆக்சுவலா வந்து இந்த கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணது 1983, பட் ஆனா அவர் எப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்றாருன்னா 1987 தான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு சர்க்காரியா கமிஷன். அவங்க வந்து எதுக்காக சர்க்காரியா கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணது வந்து எதுக்காகனா யூனியன் கவர்மெண்ட், அதாவது இந்த சர்க்காரியா கமிஷனும் சரி, அது போக வந்து ராஜமன்னார் கமிட்டியும் சரி, இது எல்லாமே இந்த ரெண்டுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து, அதாவது ஃபெட்ரல் அவங்க சேர்ந்து வந்து பணியாற்றணும், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி வந்து ஒருங்கிணைஞ்சு பணியாற்றினா நாட்டுடைய வளர்ச்சி பாதைக்கு அது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணாங்க. அப்படி ஒரு கமிஷன் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்காக ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அதுதான் சர்க்காரியா கமிஷன். 1983 யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. அப்ப இதுக்கு
ஏக்கு வந்து ஃபோர், ஏக்கு வந்து ஃபோர்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு ஆன்சர் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, சரி அடுத்து வருவோம். ராஜமன்னார் கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி வந்து எப்ப ஃபார்ம் பண்றாங்கன்னா 1969 இவங்க ரிப்போர்ட் வந்து எப்ப சப்மிட் பண்றாங்கன்னா 1971 ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. இதுவும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி தான். பட் ஆனா இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்றது வந்து யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த டைம் வந்து டிஎம்கே கலைஞர் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவங்க தான் சிஎம்மா வந்திருக்காங்க. சோ அவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா 1969 ராஜமன்னார் அப்படிங்கிற தலைமையில வந்து என்ன பண்றாங்க, ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க. இவங்க எல்லாமே வந்து நீதிபதிகள் தான். ஓகேவா, சோ அவங்களுடைய தலைமைகள்ல வந்து ஃபார்ம் பண்றாங்க. சோ இதுவும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி தான். இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணது வந்து யாருன்னா டிஎம்கே, இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எப்படி வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான். ஓகேவா, அப்படிங்கறத ஒரு கமிட்டி தான் ரிப்போர்ட் வந்து எப்ப சப்மிட் பண்ணாங்க. அப்போ இதுக்கு பிக்கு வந்து என்னது ஒண்ணு, சரியா? ஓகே, பிக்கு ஒண்ணு. அதுக்கடுத்து அனந்த் சாஹிப் ரெசல்யூஷன், அனந்த் சாஹிப் ரெசல்யூஷன். ஆக்சுவலா இது வந்து எப்போம்னா அனந்த் சாஹிப் ரெசல்யூஷன் வந்து 1973 நீங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல அனந்த் சாஹிப், அனந்த்பூர் சாஹிப் அப்படிங்கிற இடம் இருக்கு. அனந்த்பூர் சாஹிப் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏன்னா அந்த டைம் வந்து நீங்க மேக்சிமம் பாத்தீங்கனாலே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி ஏன் வந்து கமிட்டி அதிகமா ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரிக்கு உட்பட்டு செயல்படலைன்னா அந்த மாநிலத்துல வந்து என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். ஆர்டிகல் 356 மூலியமா ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்துடலாமா, பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வந்துடலாம், ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வரலாம். இப்படி வந்து நிறைய ஸ்டேட், அதாவது சென்ட்ரல்ல ஆட்சி பண்ணக்கூடிய ரூலிங் பார்ட்டிக்கு அப்போசிஷனா எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது வழக்கமா நடைமுறைக்கு இருந்துச்சு, தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு, எல்லா ஸ்டேட்லயும் அந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஓகேவா, சோ இதுதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலா வந்து இது இந்த பிரச்சனை தான் வந்து பஞ்சாப்லயும் இருந்துச்சு. சோ அதுக்காக தான் 1973 பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து அனந்த்பூர் சாஹிப் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு வராங்க. சோ அதுதான் வந்து எனது அக்லி தால். ஆக்சுவலா அக்லி தாலுங்கிறது என்னன்னா எந்த கட்சி, ஷிரோமணி அக்லி தால் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டி. நம்ம தமிழ்நாடு டிஎம்கே டிஎம்கே இருக்குது இல்லையா, அது மாதிரி பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் கட்சி தான் வந்து எனது அக்லி தால் கட்சி. சோ அந்த கட்சி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா 1973 பஞ்சாப்ல அனந்த் சாஹிப், அனந்த்பூர் சாஹிப் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த தீர்மானத்துல அவங்க சொல்லக்கூடியதே வந்து என்னன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து அதிக பவர்ஸ் வந்து இருக்கணும், ஸ்டேட்டுக்கு தான் அதிக பவர்ஸ் இருக்கணும், சென்ட்ரலுக்கு வேணா வந்து என்ன பண்ணலாம், குறைவான லிமிட்டட் பவர்ஸ் வந்து கொடுக்கலாம். எப்பவுமே மாநிலங்களுக்கு தான் அதிகமான பவர் இருக்குமே தவிர சென்ட்ரலுக்கு குறைவானதான் பவர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து 1973 அனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க, சரியா? அப்ப இது அக்லி தால். அக்லி தால் ஏன்னா எந்த கட்சி கொண்டு வந்திருந்தாங்க, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ரீஜனல் கட்சி ஷிரோமணி அக்லி தால் அப்படிங்கிற கட்சி தான். சோ அப்ப இதுக்கு ஆப்ஷன் 2, சிக்கு வந்து 2. அடுத்து பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட், பொம்மாய் ஜட்ஜ்மெண்ட் அதான சார், எஸ் ஆர் பொம்மாய். ஓகேவா, எஸ் ஆர் பொம்மை வந்து யாருன்னா கர்நாடகா சிஎம், சிஎம் ஆஃப் கர்நாடகா 1988 வரைக்கும் கர்நாடகா சிஎம்மா வந்து இருந்திருக்காரு. ஓகேவா, அதுக்கு அடுத்து வந்து அதான் கர்நாடகாவுடைய 11th சிஎம்மா வந்து இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்து இவர் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்லயும் வந்து நிறைய மினிஸ்டர் போஸ்ட்லயும் வந்து சென்ட்ரல்லையும் வந்து மினிஸ்டர் போஸ்ட்லயும் வந்து இருக்கதா செஞ்சிருக்காரு. சோ அப்படிப்பட்ட கனடா சிஎம்மா வந்து எஸ் ஆர் பொம்மை சார் வந்து இருக்கும்போது 1989 சென்ட்ரல் வந்து என்ன பண்ணாங்க, கனடா ஸ்டேட்ல வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வராங்க, ஸ்டேட் ரூல், ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து கொண்டு வராங்க, பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை வந்து கொண்டு வந்துடுறாங்க. சோ இதுக்கு எகென்ஸ்டா தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் வந்து இவங்க வந்து ஃபைல் பண்றாங்க. கோர்ட் வந்து அந்த கேஸ் வந்து எடுத்துக்குது. அதனாலதான் அந்த கேஸுடைய நேம் வந்து என்னது, எஸ், அதாவது பொம்மை ஜட்ஜ்மெண்ட். பொம்மை ஜட்ஜ்மெண்ட், பொம்மைங்கிறது யாருன்னா கர்நாடகாவுடைய சிஎம் தான். ஓகேவா, சோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா எப்படி வந்து எந்த எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க அப்போசிஷன் ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு வந்து பிரசிடென்ட் ரூல் மூலயமா அந்த ஸ்டேட்டையும் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்றாங்க. சோ ஃபைனல் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து யாருக்கு சாதகமா வந்து ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சாதகமா தான் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் அந்த பொம்மை ஜட்மெண்ட்லயே வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்றது வந்து என்னன்னா, சரி ரைட், ஒரு ஸ்டேட்ல பிரசிடென்ட் ரூல் வந்து கொண்டு வந்தீங்க, என்ன அடிப்படையில கொண்டு வந்தீங்க, கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி வந்து ஃபெயில் ஆயிருச்சு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவங்க செயல்படல, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மோசமா இருக்கு, அதனால கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. சரி,
அதுக்கு ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணணும், கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதை அடிப்படையில் தான் பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து என்ன பண்ணணும், குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வர முடியும். அந்த ரிப்போர்ட் எங்க, அந்த ரிப்போர்ட்ல என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய கேள்வி வந்து கேட்கறாங்க. ஸோ அதுதான் வந்து பொம்மை ஜட்மெண்ட். பொம்மை ஜட்மெண்ட்ல வந்து என்னன்னா, நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாம், பட் ஆனா அது ஒரு எக்ஸப்ஷன் தான். முடியாத சூழ்நிலைகள்ல வேற வழியே கிடையாது, அந்த ஸ்டேட் வந்து நம்ம கட்டுப்பாடை விட்டு போகுது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படவே இல்லை, அந்த ஸ்டேட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி வந்து ரெடி பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரலாமே தவிர, அதாவது எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் கொண்டு வரணுமே தவிர, மற்றபடி சும்மா எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, எனக்கு அப்போசிஷன் பார்ட்டி அந்த ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்க அங்க வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் பொம்மை ஜட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? சோ பொம்மை ஜட்மெண்ட் வந்து எப்பன்னா 1994. ஓகேவா? சரி, சோ இவ்வளவுதான். சோ இது வந்து டைரக்டாவே புக் பேக்ல இருக்கு. அப்ப பொம்மை ஜட்மெண்ட் கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட். அப்ப இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓகே, அடுத்து வந்து 13வது க்வெஸ்சன் பார்ப்போம். When was the first national education policy formed? ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இது ஆக்சுவலாக வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து வருது, பட் ஆனால் பாலிசினால அதை நான் வந்து பாலிட்டியில் வந்து கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனால் நமக்கு வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இந்தியா அப்படிங்கிற யூனிட்ல 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டாகவே வந்து வருது. ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து எப்போ கொண்டு வந்திருந்தாங்கன்னா 1968. அதுக்கடுத்து நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு 1986 கொண்டு வராங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, 2020 வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து எப்போ கொண்டு வந்திருந்தாங்கன்னா 1968. அதான் முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போ வந்து உருவாக்கப்பட்டது, 1968. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்து வந்து லாஸ்ட் க்வெஸ்சன்மா, 14th க்வெஸ்சன் பார்ப்போம் நம்ம. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ராங், எது தவறு கேட்டிருக்காங்க. சரி, கீழ்கண்ட குற்றில எது எவை தவறானது அப்படின்னு சொல்ல, இதுவும் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல தான் வருது. இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல வந்து வருது, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது நமக்கு வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய உரிமைகள், அதாவது அவனுடைய உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதனுடைய உரிமைகள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் சொல்லிட்டு யூனிவர்சலா வந்து ஒரு டிக்ளரேஷன், எல்லா நாடுகளும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து 1946 கொண்டு வந்திருந்தாங்க, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து 5 ரைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், கல்ச்சரல் ரைட்ஸ், இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து வருது. அதுல வந்து என்ன பண்ணாங்க, பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல என்னதெல்லாம் சேரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அரசியல் உரிமைகள்லாம் என்னதெல்லாம், இது ஓரளவு எல்லா கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பொருந்தும், எல்லா நாடுக்கும் வந்து பொருந்தும். பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல வந்து எது இன்க்ளூட் ஆகும்னா, ரைட் டு ஓட்டு வரும், ஆமா, வாக்களிக்கும் உரிமை வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான். ரைட் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ், அரசு பணிகளில் பதவி வகிக்கும் உரிமை, அரசு பதவிகளில் என பதவி வைக்க உரிமை இருக்கு, அதுவும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான், அதுவும் கரெக்ட் தான். நாட் டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட், நாட் டு கிரிட்டிசைஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல வந்து கேள்வி கேட்கறதுக்கே உரிமைகள் இருக்கு. அப்போ இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு இப்ப ஆக்சுவலா ரைட் டு ஓட்டு பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல வருது, ரைட் டு ஓட் பப்ளிக் ஆஃபீஸ் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல வருது, அரசை விமர்சிக்க கூடாது எல்லாம் தப்பு, நாட்டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட் வந்து தப்பு. அப்ப இங்க என்ன கேட்டா, ராங் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ராங் வந்து என்னது, மூணு மட்டும் தான் ராங். அப்ப எது, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அப்படி வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சம்பந்தமா எதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம புக்லேயே 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்குமா, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் பீஸ்ஃபுல் அசம்பிளி, என்னுடைய கருத்தை சொல்றதுக்கு எனக்கு உரிமைகள் இருக்கு, அது போக வந்து பீஸ்ஃபுல்லா வந்து கூட்டம் கூடுறதுக்கும் எனக்கு வந்து உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம அடிப்படை உரிமையிலையும் இருக்கு, யூடிஎச்ஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ்லயும் இருக்கு, பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல வருது. அதுக்கு அடுத்து ரைட் டு டேக் பார்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ஆமா, ரைட் டு டேக் பார்ட் இன் த கவர்மெண்ட் ஆஃப் ஒன்ஸ் கண்ட்ரி பாருங்களா. ஏன்னா இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சொன்ன விதிகள், இது எல்லாமே அவங்க சொன்ன விதிகள், இதெல்லாம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் சொல்லிட்டு. அப்ப அதுதான் ரைட் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு பதவி வகிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, எம்எல்ஏனாலும் சரி எம்பினாலும் சரி, கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் தானே இருக்காங்க, அதுக்கு உரிமைகள் இருக்கு, அதுவும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான். அடுத்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு ஓட்டு, அதுவும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னு சொல்றாங்க, ஓட்டு போடுறது நமக்கு உரிமை, 18 வயசு ஆச்சு நம்ம ஓட்டு போடுறோம்ல, அது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் தான். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், உங்களுக்கு பேசுறதுக்கும் உரிமைகள் இருக்கு, ஓகேவா, நீ உங்களுடைய கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் உரிமைகள் இருக்கு. அது போக அப்டைன் இன்ஃபர்மேஷன், அரசாங்கத்திட்ட இருந்து நீங்க கேள்வி கேட்கறீங்க, அரசாங்கம் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கும் கடமைப்பட்டிருக்கு. சோ இது எல்லாமே பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அப்ப இதுல
நாட்டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்ட கேள்வி கேட்கலாம், ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, நமக்கு அடிப்படை உரிமை இல்லை, அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து கேள்வி கேட்கலாம், அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும். ஓகேவா, சோ இன்னைக்கு அரசாங்கத்துல வந்து கேட்கலாம், சார் இப்படி வந்து பேரிடர் வந்து நடந்திருக்கு, வெள்ள பாதிப்பு வந்து நடந்திருக்கு, அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? அரசாங்கம் வந்து பதில் சொல்லணும். ஓகேவா, பதில் சொல்லணும், ஏன்னா நமக்கு அது பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்ம கேட்கறதுக்கும் உரிமையில் இருக்கு, நம்ம பேசுறதுக்கும் உரிமையில் இருக்கு, அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உரிமையில் இருக்கு. அப்போ நாட்டு கிரிட்டிசைஸ் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். சோ தவறானது வந்து என்னது? டி இஸ் தி ராங் ஸ்டேட்மெண்ட். சோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவாமா, சோ ஓவராலா 14 குவஸ்டின் தான் நமக்கு வந்து பாலிட்டியில வந்து கேட்டிருக்காங்க. பட் ஆனா 14 ரொம்ப முக்கியம். நீங்க பாருங்களேன், ஹிஸ்டரி பாலிட்டி மட்டும் படிச்சாலே கிட்டத்தட்ட 35 குவஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். எனக்கு ஹிஸ்டரியில ஏன்ஷியன் இண்டியா, மிடில் இண்டியா, மாடர்ன் இண்டியா எல்லாம் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் வந்து 2022 குவஸ்டின் நான் தனித்தனியா வீடியோ கொடுத்துருக்கேன். அதுல வந்து தனித்தனியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 குவஸ்டின் ஹிஸ்டரியில இருந்து வருது. இதுல எவ்வளவு? 14 குவஸ்டின் பாலிட்டியில இருந்து வருது. ஒட்டுமொத்த 35 குவஸ்டின் எவ்வளவு மட்டும் எதுல இருந்து மட்டும் வருது? பாலிட்டியில இருந்து, அதாவது ஹிஸ்டரியும் பாலிட்டியும் மட்டும் படிச்சாலே வருது. இதுல நீங்க தமிழும் மேக்ஸும் படிச்சாலே 135 போட்டுடலாம். அதுல வந்து ஹிஸ்டரி பாலிட்டி மட்டும் படிச்சாலே 35 கொஸ்டின் போட்டலாம். அப்ப எவ்வளவு வருது? 170. உங்களுக்கு வேலை கிடைக்கிறது எவ்வளவு உங்களுக்கு தேவை? 175 பிளஸ் நீங்க எடுத்தீங்கன்னா ஷூர் ஷார்ட்டா வேலை. இன்னொரு 5 கொஸ்டின் தான். அதுக்கு ஜியோகிராபி, எக்கனாமி, சயின்ஸ் எல்லாம் ஓரளவு படிச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியா வந்து த்ரூ பண்ணிடலாம். சோ அதனாலதான் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த 4 சப்ஜெக்ட்ஸ், தமிழ் மேக்ஸ் ஹிஸ்டரி பாலிட்டி, இந்த 4 சப்ஜெக்ட் நல்லா போக்கஸ் பண்ணிட்டு ஜியோகிராபி எக்கனாமி இதெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கறத வந்து சொல்றோம். ஓகேவா, சோ நம்ம இந்தியன் பாலிட்டி கொஸ்டின் ஓரளவு குரூப் 4 2022 கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு அப்படிங்கறத டீடைல்டாவே பார்த்துட்டோம். சோ இதோடைய ஃபுல் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா? சோ இது வந்து ஒவ்வொரு யூனிட்டாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோல வந்து உங்களுக்கு கோர்ஸ்ல வந்து கொடுக்க தான் செஞ்சிருக்கேன். சோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அது வந்து தெரியும். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலனா எங்களுடைய கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.